வலி நிவாரணி என பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை குளிசைகளை விற்பனை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருந்தகம் ஒன்றின் ஊழியர் ஒருவர் உள்ளிட்ட இருவரை இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1100 போதை குளிசைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் வாயிலாக கடந்த 24 மணித்தியாலங்களில் 955 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 39 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். அத்துடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையான 31 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.